Hi friends, welcome to Positive Vibes Seetha channel. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கடிங்க பாஸ் பார்க்கலாமா, யாரை கடிக்கலான்னு. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் அப்படின்னா ஆல் காமிக்கும், அந்த ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, கொஞ்சம் நேரம் கடிக்கலாமா? யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க போகலாம். மனம் விட்டு சிரிங்க, வியாதிகள் தீரும் ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் நான் ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபோன், ஹலோ, யார் பேசுகிறது? எதிர்ப்பு முனையில் ஒரு பெண், நான் செல்லமாக பேசுகிறேன். இந்த முனையில் நான் மட்டும் என்ன கோபமாக பேசுகிறேன்னா, அட யாருன்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னார். அடுத்த ஜோக், நோயாளி, கசப்பான மருந்து கூட உங்கள் கையால் கொடுக்குறப்போ ஸ்வீட்டாக இருக்குது சிஸ்டர். நர்ஸு, கர்மம் கர்மம், நான் உண்மையிலேயே ஸ்வீட் தான் கொடுத்தேன், இன்றைக்கி எனக்கு பர்த்டே. அடுத்து ஜோ, டாக்டர், எங்கள் ஹாஸ்பிட்டல் விளம்பரத்துக்கு ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்கள். விளம்பரம் கூட்டிகிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. அடுத்த ஜோ, மனைவி சொல்கிறாங்க, உன்னை கட்டினதுக்கு பதிலாக ஒரு எருமை மாடை கட்டியிருக்கலாம். கணவன் சொல்கிறார், ஆனால் அதுக்கு அந்த எருமை மாடு சம்மதிக்கணுமே. அடுத்தது ஆசிரியர், கஞ்சன் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுப்பா. மாணவன், சார் பேப்பர் இங்க் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. முதலாளி, எங்கேயாவது நீ குரங்கை பார்த்துருக்கியா? ஊழியர் தலையை குனிந்தபடி, இல்லைங்க முதலாளி. முதலாளி, கீழே பார்க்காத, நேராக என்ன பாரு. மருத்துவர், ஆப்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் நடந்தே வீட்டுக்கு போகலாம். நோயாளி, ஆட்டோவுக்கு கூட காசு இருக்காது டாக்டர். அப்புறம் டாக்டர்கிட்டையும் கடவுள்கிட்டையும் ஒம்பு பண்ணக்கூடாது, ஏன்னா கடவுளுக்கு கோபம் வந்தால் டாக்டர்கிட்ட அனுப்பிடுவார், டாக்டருக்கு கோபம் வந்தால் கடவுள்கிட்ட அனுப்பிடுவார். மனைவி, என்னங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? கணவன், என்னம்மா விஷயம்? நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புரோகிதர் மண்டையை புட்டாராம். கணவன், செஞ்சப்பாவும் சும்மா வருமா, தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல. மனைவி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நோயாளி, பத்தடி நடந்தாலே மூச்சு வாங்குது டாக்டர். டாக்டர், அப்போ 9 அடிக்கு மேலே நடக்காதீங்க. டாக்டர், நான் பிழைத்துட்டேன்னு பிறகு எதுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்கிறீங்க? நீங்கள் பழிச்சா போதுமா? ஸ்கேன் சென்டரில் வச்சுருக்கேன், என் மச்சா பழிக்க வேண்டாமா? வங்கி மேலாளர், மாட்டுக்கு லோன் வாங்கியிருந்தீங்க, எப்படி கட்டுவீங்க? கிராமத்தான், கைத்தால தான். டாக்டர், எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல் இருக்குது, அதெல்லாம் கூட ரொம்ப தப்பு, அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நோயாளி, டாக்டர் என் மனைவிக்கு 2 நாளாக பேசவே முடியல. டாக்டர், 2 நாள் முன்னே அவள் என்ன சாப்பிட்டான்னு கேட்டு சொல்லுங்கள், என் மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும். அதோ போகிறாலே, அவர் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓ, குழந்தைகளுக்கு நல்லா வைத்தியம் பார்ப்பாரா? இல்லை, அவருக்கு 17 குழந்தைங்க. டாக்டர், எனக்கு கோபமே வரமாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சிரித்த மாமாவே இருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்களேன். கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் என்னோடய பில்லை தரேன். என்ன இது, ஒரு காலில் பச்சை கலர் சாக்ஸும் மற்றொரு காலில் வெள்ளை கலர் சாக்ஸும் அணிஞ்சிருக்கா? சொன்னால் ஆச்சரியப்படுவேன், என் வீட்டில் இதே போலவே இன்னொரு ஜோடியும் இருக்குது. கடிச்சது போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.